Hello Civil Aspirants, welcome to Sparks Academy. In this session, we are going to discuss a very important topic of soil mechanics, compaction. So before moving on to today's session, நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனோட ஸ்பெஷலி டிசைன் கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. த கோர்சஸ் வில் பி அவைலபிள் போத் ஆஃப்லைன் அஸ் வெல் அஸ் ஆன்லைன் மோட். ஸோ அட்மிஷன் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கால் திஸ் நம்பர் 8190879379. ஸோ கிளாஸ் ரூம் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் யூ வில் பி ஹேவிங் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் செஷன்ஸ் டெய்லி, அண்ட் டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்கும். அலாங் வித் தட் யூ வில் பி ஹேவிங் யுவர் டெக்னிக்கல் புக்ஸ், தென் ஜிஎஸ் புக்ஸ் எல்லாமே வந்து இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த பேக்கேஜ்லேயே. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது ரெக்கார்ட் செஷன்ஸ், லைவ் செஷன்ஸ் ரெகுலராக இருக்கும். அலாங் வித் தட் புக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, டெஸ்ட் சீரீஸும் இந்த பேக்கேஜ்லேயே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, ஸோ அட்மிஷன் டீடைல்ஸ் வேணும், ஃபீ டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் கால் பண்ணி ஃபர்தராக என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகேம்மா, ஸோ இந்த செஷன் காம்பாக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். காம்பாக்ஷன் இஸ் நத்திங் பட் ப்ராசஸ் ஆஃப் கம்ப்ரெஸிங் எ சாயில். ஓகே, எதுக்காக சாயிலை கம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னா, அதோட ஷியர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, பியரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, செட்டில்மெண்ட்டை கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக சாயிலை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கம்ப்ரெஸிங் ஆஃப் அ சாயில் இஸ் வெரி வைட்டல். இந்த கம்ப்ரெஷனை காம்பாக்ஷன் மட்டும் பண்ணுறது மூலமாக தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, வி கேன் டூ இட் அன் எய்தர் வே. காம்பாக்ஷனும் பண்ணலாம், கன்சாலிடேஷனும் பண்ணலாம். அது என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சாயிலை கம்ப்ரஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா வால்யூமை வந்து ரெடியூஸ் பண்ணும். சாயில் இஸ் மேட் அப் ஆஃப் டூ திங்ஸ், ஒன்று வந்து சாலிட்ஸ், இன்னொன்று போர், அந்த அரல்ஸ் வாய்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். சாலிட்ஸை என்னால் கம்ப்ரஸ் பண்ண முடியாது, பிகாஸ் வி அஸ்யூம் த சாலிட்ஸ் ஆஃப் அ சாயில் இஸ் இன்கம்ப்ரெசபிள் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது யார், வாய்ட்ஸ். ஸோ வாய்ட்ஸை தான் நான் ரெடியூஸ் பண்ணும். வாய்ட்ஸில் ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒருத்தர் ஏர் இன்னொருத்தர் வாட்டர். நான் சாயிலில் இருக்கிற அந்த வாய்ட்ஸில் இருக்க ஏரை ரெடியூஸ் பண்ணுறேன், ரிமூவல் ஆர் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏர் ஃப்ரம் தி சாயில் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் காம்பாக்ஷன். ஸோ ரிமூவல் ஆஃப் ஏர் ஃப்ரம் சாயில், புரியுதம்மா? வால்யூமை கம்மி பண்ணுறது தான் என்னோட மோட்டிவ். அதை நான் ரெண்டு விதமாக பண்ணலாம், ஒன்று ஏர் ரிமூவ் பண்ணலாம், இன்னொன்று வாட்டர் ரிமூவ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏர் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக, வாட்டர் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னா இன்ஸ்டன்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது காம்பாக்ஷன் தான், ஏர் ரிமூவல் தான். நம்ம லோட் கொடுக்கும் போதே ஏர் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும், நமக்கு செட்டில்மெண்ட் நடந்துடும், அது கம்ப்ரஸ் ஆயிரும். இதுவே வாட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைம் டிட்டர்மின் ப்ராசஸ், ஸோ இட் டேக்ஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சல்டேஷனை வந்து பிரைமரி கன்சல்டேஷன், செகண்டரி கன்சல்டேஷன் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகே, பிரைமரி கன்சல்டேஷன் இஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்பிளேஷன் ஆஃப் வாட்டர், செகண்டரி கன்சல்டேஷன் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் தி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த சாலிட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, இல்லை பிளாஸ்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கன்சல்டேஷன் டாப்பிக்கில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் தி காம்பாக்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், வாய்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்க ஏரை மட்டும் ரிமூவ் பண்ணி சாயிலை கம்ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, எதுக்காக இதை பண்ணும், டு இன்க்ரீஸ் இட்ஸ் நேச்சர், லைக் பியரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிஃபார்மேஷன், ஸ்டெபிலிட்டி, இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ வாட் ஆர் தி திங்ஸ் வி அச்சீவ், பர்பஸ் ஆஃப் காம்பாக்ஷனை ஜஸ்ட் ஓவராலாக பார்த்துடலாம். ஆல்ரெடி சொன்னதுதான், சுயர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும், பர்மியபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணும், ஓகே, கம்ப்ரெசிபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணும், ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, பர்மியபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அர்த் அண்ட் டேம் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த காலத்தில் ரிசர்ச்சர்ஸும் இதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி காம்பாக்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கே கொண்டு வந்தாங்க. இந்த யூரோப்பியன் சயின்டிஸ்ட் ப்ராக்டர் அவங்களாம் வந்து தே டிபெண்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் திங். ஓகே, அர்த் அண்ட் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்ஸ்ட்ரீமில் நமக்கு வந்து வாட்டர் ஒரு சர்டன் லெவலில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து சீப் ஆகிட்டு டவுன் ஸ்ட்ரீம் போகவோ இல்லை அண்டர் கிரவுண்ட் போகவோ வாய்ப்புகள் அதிகம். வாட்டர் சப்போஸ் அந்த சாயிலில் பர்மிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா சீப் ஆகிட்டு டவுன் ஸ்ட்ரீம் போகவோ அண்டர் கிரவுண்ட் போகவோ வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், சாயில் நல்லா காம்பேக்ட் பண்ணும், போர்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி விடணும். ஓகே, ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ரெடியூஸ் தி போர், ஐ நீட் டு இன்க்ரீஸ் தி மேக்ஸிமம் டென்சிட்டி. அந்த சாயிலோட டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணால் என்னால் பர்மியபிலிட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இனிஷியலாக எந்த ஒரு எக்ஸ்டர்னல் விஷயங்களும் இல்லாமல் ஜஸ்ட் ஹேமர் வச்சு சாயிலை வந்து காம்பேக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சடன் ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து காம்பேக்ட் பண்ணாங்க, டென்சிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்ததை பார்த்தாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாங்க, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, வெல் அண்ட் குட். அப்போ வாட்டர் ஆட் பண்ணால் டென்சிட்டி, சாயிலோட டென்சிட்டி அதிகமாகுது, அப்போ பெர்மியபிலிட்டி நேச்சர்லாம் கம்மியாகுது, லெட்ஸ் டூ திஸ் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணாங்க.
டென்சிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வாட்டர் கண்டென்ட் டென்சிட்டி, ஒன்ஸ் நான் வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன், ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் அதாவது டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஒரு சர்டன் லெவலுக்கு கீழே போகும்போது அப்படியே டென்சிட்டி கம்மியாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த பாயிண்ட் என்னன்னு வேணும். ஓகே, மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி அச்சீவ் பண்ண அந்த பர்டிகுலர் பாயிண்டோட வாட்டர் கண்டென்ட் என்னன்னு வேணும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு சாயில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் லெவல் அது இருக்குது அப்படின்னா அது மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் த கோரிலேஷன் பிட்வீன் த மாய்ஸ்சர் கண்டென்ட் அண்ட் ட்ரை டென்சிட்டி. ஒன்ஸ் எனக்கு அப்படியே லீனியராக போயிட்டே இருக்கு அப்படின்னா நான் தண்ணி ஆட் பண்ண எனக்கு டென்சிட்டி அதிகமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படி கிடையாது. ஓகே, அந்த டவுன் சைடு வருது அப்படின்னா அந்த இடத்துல வாட்டர் கண்டென்ட் அதிகமாக டென்சிட்டி கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே சைடில் பாருங்கள், ஜீரோ ஏர் வாய்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜீரோ ஏர் வாய்ட் அப்படின்ட்டு. இட்ஸ் நத்திங் பட் இப்போ நான் பார்த்த அந்த கர்வ், ஒரு இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆன கர்வ் வந்து தியரட்டிக்கல் கர்வ், சாரி ஆக்சுவல் கர்வ், ஐம் சாரி ஆக்சுவல் கர்வ். சாயில் இருக்க எல்லா ஏரையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அதாவது சாயிலோட வாய்ட்ஸில் இருக்க எல்லா ஏரையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன், காம்பேக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதனால் ஜீரோ ஏர் வாய்ட் அப்படின்னு சொல்லாமா, ஜீரோ ஏர் வாய்ட் சாயில்னு சொல்லாமா. திஸ் இஸ் அ தியரட்டிக்கல் கர்வ். ஐ கான்ட் ரிமூவ் ஆல் தி ஏர்ஸ் ஃப்ரம் அ சாயில் அட் எனி காஸ்ட். ஓகே, சாயிலிருந்து எந்த டைம்லையும் என்னால் ஃபுல்லஸ்ட் போர் ரிமூவல் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல மினிமம் அமௌண்ட் ஆஃப் போர்ஸ் வில் பி தேர், பட் தியரட்டிக்கலாக பார்க்கும்போது ஐ கேன் டூ திஸ். ஸோ அதை தான் இவங்க வந்து இந்த கர்வில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, திஸ் இஸ் மோர் லைக் அ தியரட்டிக்கல் கர்வ். ஓகே, ஜீரோ ஏர் வாய்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீரோ ஏர் வாய்ட் லைன் பொறுத்த வரைக்கும் த பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் கண்டென்ட் இஸ் ஜீரோ. அப்போ இதில் டிகிரி ஆஃப் சச்சுரேஷன் எவ்வளோ மேம் இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். ஒன்ஸ் வாய்ட்ஸில் எதர் ஏர் இருக்கும் இல்லைனா வாட்டர் இருக்கும், இல்லை ரெண்டுமே இருக்கும். இப்போ வாய்ட்ஸில் இருக்க ஏர் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் அந்த வாய்ட்ஸ் எல்லாமே எனக்கு வாட்டரால் மட்டும்தான் ஆக்குபை ஆயிருக்கும். அப்போ டிகிரி ஆஃப் சச்சுரேஷன் என்னால் 100% அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொரு டெஸ்ட் வச்சு க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, ஒருவேளை பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் கண்டென்ட் எனக்கு ஒரு 75% இருக்குது அப்படின்னா டிகிரி ஆஃப் சச்சுரேஷன் இதில் 25% இருக்குமா அப்படின்னா இல்லை. பிகாஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் கண்டென்ட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சாரி த பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஏர் கண்டென்ட் அண்ட் போரோசிட்டி. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனுக்கும் ஏர் கண்டென்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்குது. ஓகே, இங்கே போரோசிட்டி அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போது கீப் இன் யுவர் மைண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஒருவேளை பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் 75% இருக்குது அப்படின்னா அந்த சாயில் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 25% இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நோ, நெவர். பட் இந்த கேஸ் மட்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா the percentage of air content is nothing but ac into n. once in degree of saturation 100% irukku appadina I can say s is equal to 1 appo ac is equal to 0. inda edathila enak 0 aayirchu appingumbodhu obviously now porosity pathi worry panikkanum avasiyame illa, percentage of air content enak enna vaadha irukum 0 vaadha irukum puriyuda. ana inda edathila enak degree of saturation 0.25 a irukku appingumbodhu 0.75 a irukum. இந்த வேல்யூவை இவரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இவரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் போரோசிட்டி இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் ஹியர். ஸோ கீப் இன் யுவர் மைண்ட் இஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் வேல்யூஸ் சேஞ்சஸ் த டிகிரி ஆஃப் சச்சுவேஷன் நீட் நாட் டு பி சேஞ்ச் அக்கார்டிங் டு தட் வேல்யூ பிகாஸ் போரோசிட்டி இஸ் ஆல்சோ த ஃபேக்டர் தட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங். புரியுதாமா? ஓகே. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு அழகான ஒரு க்வெஸ்சன் இதுலேருந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க எப்போவுமே. ஸோ காம்பேக்டிவ் எஃபர்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டியோட வேல்யூ வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். காம்பாக்டிவ் எஃபர்ட் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நிறைய டெக்னிக்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸ்டாண்டர்ட் ப்ராப்டர் டெஸ்ட் இருக்குது, மாடிஃபைட் ப்ராப்டர் டெஸ்ட் இருக்குது, IS 2720 லைட் காம்பாக்ஷன் டெஸ்ட், ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட், இது மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் நான் ஹேமர் வெயிட் வேறு வச்சிருப்பேன், ஹேமர் ஃபால் வந்து வேறு வச்சிருப்பேன், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பாக்டிவ் எஃபர்ட்ஸ் வந்து நான் கொடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஓஎம்சி வேல்யூ எம்டிடி வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஈவன் தோ நீங்கள் சேம் சாயில் எடுத்துக்கிறீங்க, சேம் வாட்டர் கண்டென்ட்ல இருக்குது அப்படிங்கும் போதும் ஓஎம்சி வேல்யூ எம்டிடி வேல்யூ நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி மேம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஹெவி காம்பேக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஹெவியான ஒரு ஹேமரை வச்சுட்டு ஹைட்டான ஒரு இடத்துலேருந்து சாயில் வந்து காம்பேக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது ஓகே த ஓஎம்சி வேல்யூ டிக்ரீசஸ் அண்ட் எம்டிடி வேல்யூ இன்க்ரீசஸ். கீப் இன் யோர் மைண்ட் எப்பெல்லாம் நீங்கள் வந்து காம்பேக்டிவ் எஃபர்ட்
வேல்யூ வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கீங்க, இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது மேக்ஸிமம் ட்ரைஸ் டென்சிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஓஎம்சியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த கொஸ்டின் கேட்கலாம். எப்படி மேம் கேட்கலாம்? லைட் காம்பாக்ஷன் டெஸ்ட்டுக்கும் ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி கேட்கலாம். எதுக்கு ஓஎம்சி அதிகமாக இருக்கும், எதுக்கு எம்டிடி அதிகமாக இருக்கும், கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மென்ஷன் பண்ணுறீங்க. ஓகே, நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், லைட் காம்பாக்ஷன் டெஸ்ட்டுக்கும் ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது, ஓகே, இங்கே லைட் காம்பாக்ஷனாக லைட்டர் ஹேமர் அண்டு ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் எனர்ஜி கம்மியாக கொடுக்க போகிறேன், காம்பாக்ட் எஃபர்ட் கம்மியாக கொடுக்க போகிறேன். அப்போது எம்டிடி எங்கே அதிகமாக இருக்கும், ஓஎம்சி எங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், யூ பீப்புள் கேன் ஈஸிலி கிராஸ்ப் திஸ் கான்செப்ட். ஓகே ஃபைன். ஸோ ஜீரோ வைட் லைன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒன்ஸ் மேக்ஸிமம் ரைட் டென்சிட்டி எப்படி மேம் கேல்குலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபார்முலா. நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்துருப்போம் இல்லையா. ஓகே, காமா டி இஸ் ஈக்குவல் டு காமா பல்க் டிவைட் பை ஒன் பிளஸ் டபிள்யூ. ஸோ டபிள்யூ மாற மாற இங்கே யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, காமா டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக காமா டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஒரு சர்டன் பாயிண்டில் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. ஸோ அது கரஸ்பாண்டிங்காக நான் வந்து ஆப்டிமம் ஆயிஷு கண்டனை நோட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் அஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், ப்ராக்டர் டெஸ்ட் ரெண்டு விதமாக பண்ணுறாங்க, ரொம்ப காமனாக, ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர், மாடிஃபைட் ப்ராக்டர். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஹேமரோட வெயிட் 2.6 kg இருக்கும். எவ்வளோ ஹைட்லேருந்து ஃபால் பண்ணுவாங்க அப்படின்னா 310 mm ஹைட், 31 cm ஹைட். ஓகே, இதுவே மாடிஃபைட் ப்ராக்டர் பொறுத்த வரைக்கும் 4.9 kg ஹேமர் இருக்கும் அண்ட் எவ்வளோ ஹைட்லேருந்து ஃபால் பண்ணுவாங்க அப்படின்னா 450 mm. மேம் இதெல்லாம் ஹவ் இஸ் இட் மேட்டர்ஸ் மேம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பாக்ஷன் எனர்ஜி அப்படிங்கிறது இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் வென் யூ டாக் அபவுட் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர், 3 layers 25 blows, மாடிஃபைட் ஃபாக்டர் 5 equal layers 25 blows. ஸோ எனர்ஜி பார்த்துருவோமா, எனர்ஜி கேல்குலேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்துருவோமா. ஸோ எனர்ஜி கேல்குலேஷன் எது இதெல்லாம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் டோஸ், நான் 25 கொடுக்குறேனா அப்படிங்கிறத பொறுத்து, 30 கொடுக்குறனா அப்படிங்கிறத பொறுத்து, நம்பர் ஆஃப் லேயர்ஸ், ஸ்டாண்டர்ட் ப்ராக்டருக்கு 3 layers கொடுப்பேன், இதுவே மாடிஃபைட் ப்ராக்டர் அப்படின்னா 5 layer கொடுப்பேன், வெயிட் ஆஃப் தி ஹேமர். ஓகே, ஸ்டாண்டர்ட் ப்ராக்டரில் என்ன பார்த்தோம், வி டெல்டா போர்ட் ஹியர்னு 2.6. ஓகே, 4.9 இஸ் ஃபார் மாடிஃபைட் ப்ராக்டர். ஸோ 2.6, 4.9, ஹைட் ஆஃப் ஃபால் 31-45 cm. ஓகே, தென் வால்யூம் ஆஃப் மோல்ட், வால்யூம் ஆஃப் மோல்ட் இட் டிபெண்ட்ஸ், அது நம்ம வந்து 945 cc யூஸ் பண்ணுறோமா. ஸ்டாண்ட் ப்ராக்டர்னா 945 cc, மாடிஃபைட் ஃபேக்டருக்கும் 945. இதுவே லைட் காம்பாக்ஷன் அப்படிங்கும் போது 1000 cc. ஓகே, ஹெவி காம்பாக்ஷன் அப்படிங்கும் போது 1000 cc. ஸோ இது மாதிரி நமக்கு வால்யூம் ஆஃப் மோல்ட் வரும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் வந்து யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறேன் அப்படிங்கும் போது, த ஃபைனல் எனர்ஜி தட் ஐம் அப்ளைங் இஸ் சேஞ்சஸ். ஸோ எனர்ஜி ஃபார் ஸ்டாண்ட் ப்ராக்டர் இஸ் 595 kJ/m³. இதுவே மாடிஃபைட் ஃபேக்டர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது, த எனர்ஜி இஸ் 2670 kJ/m³, இந்த ரேஞ்ச் வரும். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் இதுவே டைரெக்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எனர்ஜி அப்ளிகபிள், அது வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். திஸ் டூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து நான் சொன்ன மாதிரி காம்பாக்ஷனை என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்டர் கண்டென்ட் ஆஃப் அ சாம்பிள், அமௌண்ட் ஆஃப் காம்பாக்ஷன், என்ன டைப் ஆஃப் சாயில் காம்பேக்ட் பண்ணுறோம், எவ்வளோ காம்பாக்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம், மெத்தட் ஆஃப் காம்பாக்ஷன் என்ன, நியூமேட்டிக் ரோலர் யூஸ் பண்ணுறோம், ஷீஃபுட் ரோலர் யூஸ் பண்ணுறோம், வைப்ரேட்டரி ரோலர் யூஸ் பண்ணுறோமா, திக்னஸ் ஆஃப் தி லேயர் என்ன, நான் 5 meter திக்னஸ் இருக்க சாயில் காம்பேக்ட் பண்ணுறேன்னா, 10 meter திக்னஸ் இருக்க சாயில் காம்பேக்ட் பண்ணுறேன்னா, சேச்சுரேஷன் லைன், அட்மிக்சர்ஸ் ஏதோ யூஸ் பண்ணியிருக்கோமா, ஸ்டோன் கண்டென்ட் அது எதோ ப்ரெசென்ட் ஆயிருக்கா, இந்த எல்லா விஷயங்களையும் பொறுத்து காம்பாக்ஷனோட ஸ்டேட் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அது வெட் ஆப்டிமமா ட்ரை ஆப்டிமமா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஸ்வெல்லிங் நேச்சர், ஷ்ரிங்கேஜ் நேச்சர், பர்மேபிலிட்டி நேச்சர், ஸ்ட்ரென்த் நேச்சர் எல்லாமே மாறும். அண்ட் டைப் ஆஃப் சாயில், நான் வெல் கிரேடட் சாயில் எடுத்துக்கிறேன்னா, புவர் கிரேடட் சாயில் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், வெல் கிரேடட் சாயிலுக்கு த கர்வ் லுக்ஸ் லைக் திஸ், புவர் கிரேடட் சாயிலுக்கு த கர்வ்ஸ் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, த ஓஎம்சி டிக்ரீசஸ் ஃபார் வெல் கிரேடட் சாயில். The MDD
இன்க்ரீசஸ் ஃபார் வெல் கிரேடட் சாயில். அதே மாதிரி தான் வேற மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, கோஸ் கிரெயின் சாயிலுக்கும் ஃபைன் கிரெயின் சாயிலுக்கும் வித்தியாசம் கேட்பாங்க. இதுக்கு வந்து கோஸ் கிரெயின் எடுத்துக்கிறேன், இது வந்து நான் ஃபைன் கிரெயின் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கோஸ், திஸ் இஸ் ஃபைன். ஸோ இந்த இடத்துலையும் பார்க்கும்போது ஓஎம்சி அண்ட் எம்டிடி, ஓஎம்சி டிக்ரீசஸ் ஃபார் கோஸ் கிரெயின் சாயில், எம்டிடி இன்க்ரீசஸ் ஃபார் கோஸ் கிரெயின் சாயில். ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதையே க்வெஸ்சனாக ஃப்ரேம் பண்ணி கேட்க வாய்ப்புகள் உண்டு. இதை பற்றி நம்ம வந்து செஷன்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹியர் வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கும்போது யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். We will meet in the next session. So as I already told, Namrata Sparks Academy la admissions are going on for Municipal Administration Water Supply Department. Along with that, you can avail courses for SSC JEE, okay, RRB JEE, indha mari exams ku namakitta courses undu available a irukku. Admission details venum abdingumbodhu you can call this number 8190879379. Thank you.